அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற ஒரு பண்ணையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே. அதே வீடியோ தான், அதே பண்ணையில் தான் மறுபடியும் ஒரு வீடியோ இது. இப்போ அவர் விலை நிர்ணயம் செஞ்சிட்டார். இப்போ இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக செஞ்சுட்ருக்காரு அவர்னு சொல்லிடுறாரு. 3-4 வருஷமாக கூட இது வரைக்கும் பீஸ் கணக்கில் தான் கொடுத்துட்ருந்தாரு, இட கணக்கில் கொடுத்ததில்லை. இந்த வருஷம் பாருங்கண்ணா, இடக்கணங்களை போட்டு பாருங்கள் எப்படி கணக்கு வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிட்டு அந்த வீடியோ ஒரு நாள் 3 நாள் தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க, நான் அவர் சொன்னார். இப்போ அதே பண்ண வீடியோ தான் இது. அவர் இப்போ விலை நிர்ணயம் செஞ்சிட்டார், 1 கிலோ 480 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. உயிரோட ஆட்டு எடை போட்டு அந்த ஒரு ஆட்டின் எடை எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அவரே தராசு வச்சுருக்கிறாரு, அதில் எடை போட்டுக்காங்க. 1 கிலோவோட விலை 480 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. இந்த 480 ரூபா ஃபிக்ஸ்டு ப்ரைஸானா இல்லை, அவர் கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆட்டை பொறுத்து கொஞ்சம் எடை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு விலை சொல்லிடுவார், ஒரு 10-20 கம்மியாக கொடுக்கலாம் மக்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் குர்பானி கொடுப்பதற்காக பக்ரீத் குர்பானி ஆடுகள் எடை போட்டு விற்பனைக்கு சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இவருடைய ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வரும், அதுவும் பார்த்துக்கோங்க. இவர்கிட்ட உங்களை ஆடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ 480 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. போய் அனுசரித்து உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்குதோ, எது வேணுமோ, எது நல்லா இருக்குதோ, எது திடமான குர்பானி கொடுக்க வேண்டிய சட்டத்திட்டங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ, கை கால் கொம்பு உடைஞ்சது நொண்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிந்து குர்பானிக்கு தேவைப்பட்ட ஆடு இவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இன்ஷால்லா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.